இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தா மாசம் 3000 ரூபாய் பென்ஷனும் 2 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸும் மத்திய அரசுல வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வீடியோவில் இது என்ன கார்டு, இந்த கார்டை வாங்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் இருக்கணும், அதே மாதிரி இந்த கார்டை உங்க கையில இருக்கிற இந்த மொபைல் போன் மூலம் எப்படி ஈஸியா டவுன்லோட் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையும் விரிவா தெளிவா பாத்திரலாம். இந்த கார்டோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரம் கார்டு. இந்த கார்டை பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னா உங்க ஆதார் கார்டு, உங்க பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் உங்க ஆதாரோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், அவ்வளவுதான். இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு கையில உங்க போன் எடுத்து வச்சுக்கிட்டு கூகுள்ல போய் ஸ்ரம் கார்டுன்னு டைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அதுல முதல்ல வர வெப்சைட்டுக்கு உள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல கீழே இருக்கிற ரிஜிஸ்டர் ஆன் இ ஸ்ரம் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல நீங்க உங்க ஆதார் கார்டுக்கு ஒரு போன் நம்பர் கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த நம்பரை அதுல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவையும் தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு உங்க பேர்ல பிஎஃப் இருக்கா, உங்க பேர்ல இஎஸ்ஐ இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். ரெண்டுக்கும் நோ நோன்னு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபியை தொட்டுருங்க. இப்போ உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை தப்பு இல்லாம இதுல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத தொட்டுருங்க. அடுத்ததா உங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்கும். அதுல உங்க ஆதார் கார்டு நம்பரை தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஐரிஸ் ஓடிபி னு இருக்கும். இதுல ஓடிபியை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சாவையும் தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற சப்மிட் அப்படிங்கறத தொட்டீங்கன்னா மறுபடியும் உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியையும் தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய டீடைல் உங்க போன்ல இப்ப ஸ்கிரீன்ல தெரிந்த மாதிரி தெரியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்டர் அதர் டீடைல்ஸ் வரும், அதை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதுல எந்த கேள்வி பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டார் மார்க் போட்டிருக்கோ அதுக்கு மட்டும் பதிலளிச்சா போதும். ஸ்டார் போடாம இருக்க இடத்துல எல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நாமினி டீடைல்ஸ் இருக்கும். அதுல ஸ்டார் இல்லாட்டாலும் கண்டிப்பா உங்க நாமினியை என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல உங்க அட்ரஸ் தப்பு இல்லாம டைப் அடிச்சுட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த கேள்வி பக்கத்துல எல்லாம் ஸ்டார் இருக்கோ அந்த கேள்வி எல்லாம் தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூங்கறத தொட்டுருங்க. அடுத்ததா ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில் னு கேட்டிருப்பாங்க. அத கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூங்கறத தொட்டுருங்க. அடுத்ததா உங்க பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூவ கொடுத்துருங்க. இப்போ நீங்க இதுவரைக்கும் என்டர் பண்ண எல்லா டீடைலும் இப்போ ஸ்கிரீன்ல வர மாதிரி வந்துரும். இப்போ இதுல ஒருவேளை நீங்க ஏதாவது தப்பா என்டர் பண்ணிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற எடிட் அப்படிங்கறத தொட்டு தப்பை சரி பார்த்துருங்க. ஒருவேளை எல்லாம் கரெக்ட்டா இருந்ததுன்னா சப்மிட் அப்படிங்கறத தொட்டுருங்க. அடுத்ததா டவுன்லோட் யூஏஎன் கார்டு வரும், அதை தொட்டு உங்க ஸ்ரம் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த கார்டை பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக வழங்கப்படுது. இந்த கார்டு பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள்னா உங்க பேர்ல இஎஸ்ஐயா பிஎஃப்ஓ எந்த கம்பெனிலையும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அடுத்ததா நீங்க வருமான வரி செலுத்தவரா இருக்க கூடாது. இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கவங்களை தவிர மற்ற யார் வேண்டுமானாலும் இந்த கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க, ஆனா உங்க ஒய்ஃப் எங்கேயும் வேலை பார்க்கல அப்படின்னா உங்க ஒய்ஃபுக்கு அந்த கார்டு வாங்குவதற்கான முழு தகுதியும் இருக்கு. இப்ப இந்த கார்டை அமைப்பு சாரா துறையில வேலை பார்க்க அனைவரும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது மூலமா வருங்காலத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத மாதிரி உங்க பேர்ல ஏற்கனவே இஎஸ்ஐயா பிஎஃப்ஓ பிடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அந்த கார்டை அப்ளை பண்ணணும்ங்கிறதுக்காக கண்டிப்பா எஸ்க்கு பதிலா நோன்னு கொடுக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அத மாதிரி இந்த கார்டை நீங்க சுயமா நீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நெட்ல அப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இசேவை மையத்துல கூட நீங்க எளிமையா அப்ளை பண்ணிக்கலாம்.